சத்தியம் தான் பெருசு. சத்தியத்தை காப்பாற்றணும், யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சூரியன் சாட்சி, சந்திரன் சாட்சி, கிரகங்கள்லாம் சாட்சி, பூமி சாட்சி, ஆகையினால சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தசரதன் கிட்ட கைகேயி சொன்னார். அப்புறம் கேட்குறா, ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏற்பாடுகள் அப்படியே இருக்கட்டும், அதே முகூர்த்தத்தில் பரதருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா. அபிஷேக சமாரம்பா ராமஸ்ய உபகல்பிதா அனேனைவ அபிஷேகேன பரதோமே அபிஷேகதாம். ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு அப்படின்னு பண்ணியிருக்கிற ஏற்பாடுகள் அப்படியே இருக்கட்டும், அதே முகூர்த்தத்தில் என்னுடைய குழந்தை பரதன் இருக்கானே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, யோ த்விதீயோ வரோ தேவதத்த பிரீத்தியேன மேத்ரயா. ரெண்டு வரம் கொடுத்தியல் இல்லையா, இந்த ரெண்டாவது வரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. ததா தேவாசுரே யுத்தே சம்பராசுர யுத்தத்துல வரம் கொடுத்தேன் இல்லையா, தஸ்ய காலோயம் ஆகதா. எப்போ வேணுமோ அப்போ அந்த வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன், அந்த காலம் வந்திருக்கு. ரெண்டாவது வரம் என்னான்னு கேட்டா, நவ பஞ்சத வருஷாணி 14 வருஷங்கள் தண்டகாரண்ய மாசத்தா தண்டகாரண்ய வனத்துக்கு போயிட்டு சீராஜரா மரவுடி தரிச்சவனா ஜடாதாரி ஜட தரிச்சவனா ராமஹா பவது தாபசா. ராமன் தமம் பண்ணட்டும், இந்த வரம் ரெண்டாவது வரம் அப்படின்னு கேட்டார். இதே கம்பன் அழகா எழுதினான், ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என்றே அரசாள்வது. ஒரு வரத்தினால என்னுடைய மகன் பரதன் ராஜ்யத்தை ஆளணும், இன்னொரு வரத்தினால சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் ஆள்வது. ராமன் சொல்லலே ஆகுவோம், கம்பன் எழுதுறான் சீதை கேள்வன், யாரோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சீதையினுடைய நாயகனா இருக்கானே ராமன், அவன் மனமாள்வது என புகன்று நின்றாள். இந்த ரெண்டு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாராம். கம்பவன் வார்த்தையை போட்டான், தீயவை ஆயினும் திறந்த தீயால். உலகத்துல என்னென்ன தீமைகள் இருக்கோ அந்த தீமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உருவமான மாதிரி கைகேயி இந்த வரத்தை கேட்டார். தசரதனுக்கு சொல்ல முடியாத கோபம், துகம்சே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். துகம்சேனா பொய்யலேன்னு அர்த்தம், துஷ்ட காரியத்திலே. அம்மா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, குலசியாசிய விநாசினி, இந்த குலத்தினுடைய அழிவுக்கு வழிகாட்டிட்டே. கிம் கிருத்தம் தவ ராமேன, ராமனை காட்டுக்கு போன்னு சொல்றியே, ராமன் அப்படி என்ன பண்ணான் உனக்கு? பாப்பே, பாபம் பண்றதுக்குன்னே முடிவு பண்ணிருக்கிற பாபம் மயாத்தீரா, நான் ஏதாவது பாபம் பண்ணிருக்கேனா? புரியலையே, இப்படி ஒரு பாப காரியத்தை நீ நினைக்கிறியே நியாயமா அப்படின்னு கேட்டான். அம்மா கைகேயே, சபாபே ஜனனி துல்யாம், உன்னை அம்மாவாவே நினைச்சிருக்கான், அம்மா கௌசலையும் நினைக்கல, உன்னை அம்மாவாவே நினைச்சிருக்கான். அப்படிதான் ராமன் உங்ககிட்டயே வளர்ந்துருக்கான், உங்ககிட்டயே வாழ்ந்திருக்கான். தசைவ மனர்த்தாய, அந்த ராமனுக்கு ஒரு தீங்கு நீ நினைக்கிறியே, கிம் நிமித்தம், என்ன காரணம் புரியலையே. யார் உன்னுடைய மகன் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அவருக்கு போய் ஒரு தீமையே பண்ணணும்னு நினைக்கிறியே, உனக்கு எப்படி மனசு வந்துடுது அப்படின்னு சொன்னார். அம்மா
கௌசல்யாம்பா சுமித்ராம்பா. நீ ஒரு வார்த்தை சொல்லு, கௌசல்யை விட்டுட்டு என் நாட்டுக்கு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லு, கேட்க தயாரா இருக்கு. சுமித்திரையை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லு, கேட்க தயாரா இருக்கு. உங்க செல்வத்தெல்லாம் விட்டுட்டு வாங்கோ அப்படின்னு உத்தரவு போடு, தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு ஜீவனே ராமன் தானே, ஜீவிதம் வா ஆத்மனோ என் பிராணமானமா கொடுக்கறேன், ராமனை வந்து காட்டுக்கு போன்னு சொல்லாதே. நப்பு ஏற பத்திரி வக்சலம் ராமநாதத்துல ரொம்ப வாத்சல்யம் உள்ளவன், அந்த ராமனை காட்டுக்கு போகும்படியா நீ சொல்லாதே அப்படின்னு கெஞ்சினான் கம்பன் லவரோமா. கண்ணே வேண்டும் எனினும் இயக்கடவே கையே, என்னுடைய கண்ணு வேணும்னு கேளு, கண்ணை பேத்து கொடுத்துட்றேன். ஏன் தெரியுமா, நான் உலகத்தை என்னுடைய கண்ணால பார்க்கல, ராமன்ற கண்ணை வச்சுட்டு தான் உலகத்தை பார்க்கிறேன். எனக்கு கண்ணே ராமன் தான், எனக்கு இந்த புறக்கண் இல்லைன்னா கவலை இல்லை, அகக்கண் ராமன் இருக்கான் போறோம். அதனால கண்ணு வேணும்னு கேளு, கொடுத்து விடுறேன். இல்லை ஒருவேளை என்னுடைய உயிர் தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா உள்ளே ராவி வேண்டினும் என்னுடைய பிராணம் தான் உனக்கு கேட்கறியா, இன்றே உனதன்றோ ஒழுவில்லையா, ஆக ஏதாவது அதையும் கொடுக்க தயாரா இருக்க. பெண்ணே வன்மை கேகையன் மானே, கேகையனுடைய மகளே கைகை சொல்ற கேளு, நீ எதவானா கேளு கொடுக்கற. மண்ணே கொள்ளி நாடு தானே வேணும், நாடு கொடுத்துடுறேன் வாங்கிக்கோ. மற்ற இது ஒன்று இன்னொன்று சொன்னா பாரு, ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்னத பாரு, அதை மற அதை விட்டுட்டு எதை வேணா கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சினான். அப்பவும் இசையில வால்மீகி ஒருபடி மேல போனார். அஞ்சலி கொல்மி கை ரெண்டு கையை கூப்பினானாம், அம்மா கை கூப்பி கேட்கறேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாத, நான் கை கூப்பிடுறது உனக்கு போடலன்னு சொன்னா பாதோ சாமி காலவானா பிடிக்கிறேன், இது நம்மோட போகட்டும், ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லாத, உன் கையில பிடிக்கிறேன் எஞ்சி கேட்கிறேன், ராமனுக்கு வாழ்க்கையை கொடு, சரணம் ராமனுக்கு வாழ்க்கையை கொடு, மா அதர்மஹா மா நிகஸ்பிரசேது, எனக்கு அதர்மம் வந்து சேராம என்ன வேணா கேளு நான் கொடுக்குறேன், உனக்கு கை கூப்பி கெஞ்சி காலை பிடிச்சி கேட்கிறேன், ராமனு காட்டுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னா. சரணாகதியில ரொம்ப மோசமான சரணாகதி இது, அவர்கிட்ட போய் காலில் விழுந்து கையை கூப்பி குணமே இல்லாத அவகிட்ட இவன் பாவம் ராமனுக்காக மன்றாடி காலை பிடிக்கிறான். அவ பார்த்தா இந்த பாருங்கோ என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, சத்தியம் தர்மம் பரித்தியஜ, ஒரு காரியம் பண்ணுங்க, சத்தியமாவது தர்மமாவது எல்லாம் வாண்டாமே அதெல்லாம் விட்டு விடுங்கண்ண, ராமம் ராஜே அபிஷிச்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, யார் வேண்டாண்ணா, சத்தியத்தை மீறி தர்மத்தை மீறி பட்டாபிஷேகம் பண்ணுங்கிறேன், உங்களை யார் வேண்டாம்னு சொன்னா. பண்ணிட்டு சக கௌசல்யா நித்யம் சந்திரமிச்சி கௌசலோட கூட ரொம்ப சௌக்கியமா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இல்லையோ, ஏ துர்மதே ஒரு வார்த்தையை போட்டோம், துர்மதே நியாயமா தமிழ் அர்த்தம் பண்ணா அறிவு இல்லாத உனே அர்த்தம் பண்ணணும், புத்தி மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால சத்தியத்தை மீறி தர்மத்தை மீறி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கௌசல்யா கூட சௌக்கியமா இருங்கோ அப்படின்னா சொல்லிட்டு அப்புறம் சொல்றா பாருங்கோ, ஒன்னு மாதிரி நிச்சயமா சொல்றேன், அகமுகி விஷம் மத்தியவ பித்வா பார்த்தேலா கையில என்ன வச்சுட்டு தெரியுமா, விஷம் வச்சுட்டு இருக்கேன், இப்பவே நீங்க பார்த்துட்டு இருக்கவே
உங்க எதிர உங்க கண் எதிர பாபு தவா கிரதாம் உங்க எதிர விரதாஸ்தே நீங்க பாபுதே இருக்குதே விரத சாப்பிட்டு நான் செத்து போக போறேன் அப்படின்ட்டு கையில விஷத்தை வச்சுட்டு அம்மையாத மலர்ச்சினால் அவள் பசியதாஸ்தே மரிஷ்யாமி நீங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அடுத்த நிமிஷம் விஷத்தை சாப்பிட்டு நான் பிராணனை விட்டுறேன் நீங்க சௌக்கியமா கௌசல்யர் கூட இருங்கோ அப்படின்னா நீங்க ராமன் மேல சத்தியம் பண்ணல இப்ப நான் சத்தியம் பண்றேன் பரதே ஆத்மநாசாரம் சபேதே மனுஜாதிபா நீங்க ராமன் மேல சத்தியம் பண்ணல இல்லையா இப்ப நான் சத்தியம் பண்றேன் என்னுடைய குழந்தை பரதன் பேர்ல சத்தியமா சொல்றேன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என்ன நீங்க தீப திசையோட பார்க்க போறதில்லை முதல்ல ஆரம்பித்த கைதான் ஆரம்பித்து ஆகிறதால நீங்க பண்ணுங்க தாராளமா பண்ணுவோம் அப்படின்னா உடனே தசரதன் கதறான் அம்மா இப்படி எல்லாம் சொல்றியே ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு இப்போ பரதனுக்குன்னு நான் மறுபடியும் சொன்னேன்னா கிம்மாம் பக்ஷந்தி ராஜானா மற்ற ராஜாக்கள்லாம் என்ன சொல்லுவான் எல்லாம் பைத்தியக்காரமாக இருக்கான் நேற்று ராமனுக்குன்னு சொல்கிறான் இன்றைக்கி பரதனுக்குன்னு சொல்கிறான் இவன் பெரிய அரசன்னு பேர் சக்கரவர்த்தின்னு பேர் இவன் போய் இப்படி பண்ணலாமா சரி என்ன அறியாமை இது கேவலம் மனைவி வார்த்தையை கேட்டுட்டு அரச வேறு என்ன சொன்னானோ அந்த வார்த்தையை மீறி இருக்கானே அப்படின்ட்டு எல்லா ராஜாக்களும் என்ன பழிப்பாளே அவெல்லாம் பழிக்கும்படி நான் நடக்கலாமா ஆகையினால நான் சொல்றேன் கேளு ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னா நஹி ராமம் அகம் திருஷ்டம் ராமன் காட்டுக்கு போறத என்னால பார்க்கவே முடியாது பிரபதம் தம்மகாபலே என்னுடைய குழந்தை அருமையாக வளர்த்தேன் அந்த ராமனை போய் காட்டுக்கு அனுப்புன்னு சொல்லவே கற்பனை பண்ணியே பார்க்க முடியலனால அப்படி ராமன் ஒருவேளை வார்த்தையை மீறாம காட்டுக்கு போனான்னா சிரம் ஜீவிது மாதம் என்னையும் ராமனையும் பிரிச்சுட்டு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறையே நான் சொல்றேன் கேளு ராமன் காட்டுக்கு போறா எனக்கு சமம் ஐயோ பாவம் சீட்டை அவ என்ன தப்பு பண்ணா அவனையும் அதை வச்சுட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு இது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே கைகை சொன்னான் இந்த பாருங்கோ சத்தியம் பண்ணேன் சத்தியத்தை காப்பாற்றுங்கன்னு சொன்னேன் இப்போ ஒன்று பண்ணுங்களேன் உலகத்தில் நன்னா படித்தவெல்லாம் இருக்காளோ இல்லையோ அவெல்லாம் ஆகுகு சத்தியம் ஹி பரமம் சத்தியம்தான் காப்பாற்றணும் அதுதான் உசந்தது அப்படின்னு படித்தவாள்லாம் சொல்லியிருக்கா தர்மம் தெரிஞ்சவா சொல்லியிருக்கா தர்மபிதோ ஜனாக தர்மம் தெரிஞ்ச மகாவம் மகான்லாம் சொல்லியிருக்கா நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன் சத்தியத்தை மீறி கேள்பட்டு போங்களேன் நீங்கள் புகழோடு இருக்கணும்னா சத்தியம் ஆசிரியி நீ சத்தியம் பண்ணதுனால தான் நான் வரேன் கேட்டேன் அந்த சத்தியத்தை காப்பாற்றி சொந்த தர்மையை பிரதிபோதிக்கா நீங்கள் தர்மத்தை சோதனை பண்ணுறேன் சத்தியம் பண்ணியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்குவோம் சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு கதை சொல்லிட்டு வாங்கினாவோ உடனே என்னன்னா உங்கள் வம்சத்தில் சிபின்னு ஒருத்தர் இருந்தானே ஞாபகம் இருக்கா சம்சத்திய சைத்யேய ஒரு கழுவுக்காக அதுக்கு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய சரீரத்தையே கொடுத்தானோ இல்லையோ அப்படி ஒரு ராஜா உங்கள் வம்சத்தில் வந்திருக்கான் அவன் சத்தியத்துக்காக தன்னுடைய சரீரத்தையே அந்த கழுவு கொடுத்தான் அந்த வம்சத்தில் வந்திருக்கேன் சத்தியத்தை காப்பாற்றணும் ஆகையினால சத்தியம் பண்ணிட்டு அதை மீறுறது உங்களுக்கு அழகு இல்லை அப்படின்னாலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தசரதன் ஒரே ஒரு தப்பு பண்ணான் ராமன் மேல சத்தியமா சொல்றே அப்படின்னு சொன்னான் இல்லையா அது ரொம்ப தப்பு கொடுக்க
பேர் வரம் கொடுத்துருக்கிறான். ராமன் மேல சத்தியம் பண்ணதுனால இப்ப கைகைக்கு ஒரு பொறுப்பு அதிகமா இருக்கு. எதுவெல்லாம் ஆயிட்டு போறது, தசரதன் சத்தியம் பண்ணிட்டான், அந்த சத்தியத்தை காப்பாத்தி ஆகணும். அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, அது என்னோட வியாசம் எழுதிலே தன்னுடைய ஆத்திரா தசரதன் சத்தியவந்தனா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மாங்கல்யத்தையே பணையம் வச்சு ஒரு பிரிவாதமா இருந்தோ ஊற்றி உண்டுன்னா அது கைகை தான். ஒரு விதத்துல கைகை இல்லாத பொருளாதாரம் சொல்லுவான். தசரதனுடைய அவசர புத்தி சத்தியம் பண்ணிட்டான், ராமன் சத்தியம் பண்ணிட்டான். சில பேர் சத்தியம் பண்ணிட்டே நாம ரெண்டு பேர் தான் இருக்கோம், வேற யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறாளாம். தமிழ் ஒரு பாட்டு உண்டு, ஏமாத்துறோம் நினைக்கிறதே, நீங்க ஏமாத்த இடத்துல உங்களை தவிர இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கான், பகவான் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு பயப்படணும், அதனால யாரும் யாரையும் ஏமாத்தோ அப்படின்னா. அதனால சத்தியம் ஏக பதம் பிரம்மா சொல்றேன் கேளுங்கோ. இப்ப ராமனா பரதனா நாடா இதெல்லாம் கேள்வியே இல்லை, நீங்க சத்தியம் பண்ணிட்டு சத்தியம்தான் பிரம்மம். தெரிஞ்சோ தெரியாமலோ சத்தியம் பண்ணியாச்சுன்னா சத்தியத்தை காப்பாற்றணும். ராமாயணத்துக்கு ஏற்றமே இதுதான். அயோத்தியா காண்டத்தில் ரெண்டு பார்க்கலாம், சத்தியத்தை பார்க்கலாம், தர்மத்தை பார்க்கலாம். தர்மம் என்ன, கணவனுடைய தர்மம் என்ன, மனைவியின் தர்மம் என்ன, அவசர தர்மம் என்ன, உடன்பிறந்தவன் தர்மம் என்ன, இத்தனை தர்மங்களும் கொட்டி வச்சிருக்கிற ஒரு இடம் உண்டுன்னு சொன்னால் அது அயோத்தியா காண்டம் தான். நன்னா படிச்சவாள்னா அயோத்தியா காண்டத்தை தான் திரும்ப 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 படிப்பான். அத்தனை தர்மங்கள் இருக்கு அதில். இவ பொல்லாதவன்னு எதாவது சொன்னா அவ வார்த்தையை பார்த்தா எவ்வளவு படிச்சவளா இருக்கணும் அப்படின்னு தெரியுது. சத்தியம் ஏக பதம் பிரம்மா, இந்த பாருங்க சத்தியம் பண்ணிட்டு அதுதான் தெய்வம். சத்தியே தர்ம பிரதிஷ்டிதா, உலகமே தர்மத்துல இருக்குதுன்னு சொன்னா அந்த சத்தியத்துலதான் இருக்கு. சத்தியமே அக்ஷயா வேதாக, வேதம் என்ன சொல்றது, சத்தியம் தர்மம் தர்மம் சரா அப்படின்னு சொல்றது இல்லையோ. அதனால வேதமே சத்தியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. சத்தியன அவாத்தியத்தையே பதம், சத்தியத்தினால்தான் உயர்வு அடைய முடியும். ஆகையினால சத்தியம் பண்ணிருக்கேன், ஞாபகம் வச்சுங்கோ, சத்தியத்தை காப்பாற்றணும். நாலு ஸ்லோகத்துக்கு முன்ன இந்த கைகை வேற, இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ற கைகை வேற. அப்படி என்ன அர்த்தம், முதல்ல பிடிவாதம் இருந்தது தசரதன் சத்தியம் பண்ண பிற்பாடு அதையே ஒரு காலம் பார்த்து நிச்சயம் அந்த மனுஷன் சத்தியம் பண்ணிட்டாலே அந்த மனுஷனை சத்தியவந்தம் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அப்ப தலை எடுத்தது. பரதனை பத்தியோ ராமனை பத்தியோ அவர் கவலைப்படலை, தசரதன் சத்தியவந்தனா இருக்கணும். பின்னால கம்மன் சொல்ல போறான், வாயுமையும் மரபும் காற்று ரெண்டையும் காப்பாத்தினான் தசரதன் சொல்லிட்டு. சத்தியம் சம்மனுபத்தஸ்வ, நான் சொல்றேன் கேளுங்கோ, சத்தியத்தை கடைபிடிக்குங்கோ. அதிகாரமே திருத்தாமதி, உங்களுக்கு உண்மையிலேயே தர்மத்துல ஆசை இருந்ததுன்னா சத்தியத்தை காப்பாத்துதுங்கோ. அதை காப்பாத்தணும் என்ன பண்ணணும், சபலக சபலக மே அஸ்தும், நீங்க எனக்கு கொடுத்தேன் இல்லையா வரம், அந்த வரத்துக்கு மரியாதை இருக்கணும். சத்தியம் பண்ணிட்டேன் வரம் கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் கேட்டிருக்கேன், சத்தியத்தை காப்பாற்றணும்னா வேற வட்டி கிடையாது, வரத்தை கொடுத்துதான். ஏன்னா வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன்னு சொன்ன பிற்பாடு கொடுத்துதான் தீரணும். வலதோ சத்தமா, வரம் கொடுத்த அதை காப்பாற்றணும் முடியும். அதனால வரத்தை காப்பாற்ற சத்தியத்தை காப்பாத்துங்கோ. சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக பரதரை பற்றாசகம் பண்ணுவோ, சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக ராமனை காட்டுறது எழுப்புவோ, எனக்காக பண்ண வேண்டாம் சத்தியத்துக்காக பண்ணுவோம். இப்படி பேசின உடனே ரசர்தர் பாவம் ஒன்னும் வாய திறக்க முடியல, அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஏன்னா முதல்ல சொன்னது வேற, இப்போ சத்தியத்தை வச்சு பேசுறா, சத்தியத்தை மேல முடியாது அப்படின்ட்டு ரசர்தன் பாவம் வாய தரக்கல, ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம், நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா வரத்தை கொடுத்தா அடுத்த நிமிஷம் மூர்ச்சி ஆயிட்டான், பேச்சே வரல.
மொத்த நாளுக்கு அறுத்தாலே பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எந்த விதமான சக்கரவர்த்தி திருமகன் பட்டாபிஷேகம் தயாரா தீர்த்தம் மாடி அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு தயாராக இருக்கார். அந்த சமயத்துல தசரதன் வந்த பட்டாபிஷேகத்தை நடத்திடலாம் என்ன வசிஷ்டர் சொன்னார். உடனே என்ன பண்ணார், தசரதற்கிற கைகையினுடைய அந்த புறத்துக்கு வந்தார். உடனே சூதர் பார்த்து பேரோட்டியை பார்த்து கைகை சொன்னா சுமந்திரே ஒரு காரியம் பண்ணும், நேர ராமருக்கு இடத்துக்கு போம், ராஜபுத்திரம் யசஸ்வினம் ராமனுடைய மாளிகைக்கு போயிட்டு ராமனை பார்த்து ராமம் ஆனய பத்திரம் ஏ ராமனை இங்கே ஆக்ஷன் வாங்குவோம், மாத்திரகாவியா விசாரமா எதுக்காக ஆக்ஷன் வரணும், ஏன் ஆக்ஷன் வரணும், இந்த மாதிரி விசாரமெல்லாம் பண்ணக்கூடாது. இது பண்ண வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், நேர ராமனுடைய மாளிகைக்கு போறேன், ராமனை இங்க ஆயுஷ்ட வரையல் அதுவா நீங்க பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் சுமந்திரர் பாவம் சக்கரவர்த்தி திருமகனுடைய மாளிகைக்கு போனார். சக்கரவர்த்தி வந்து சுப்ரபாவம் பாடி எழுப்புறார். விதிதம் விமலே புண்ணியே புஷ்யே பா ராமா விதிப்பே விமலே புஷ்யே குற்றமே சொல்ல முடியாத புஷ்ய நட்சத்திரம் உனக்கு பட்டாபிஷேகம் சூரியகதோஷனி சூரிய உதயாதி நாடிகளே அப்போ எனக்கு உதயமாகச்சு புஷ்ய நட்சத்திரம் இருக்கு பால் ஆரம்பிக்க போறது. கற்கே லக்னே கடக லக்னம் இந்த கடக லக்னத்துல ராமா நீ எழுந்துரு ஜன்மராமதம் உபஸ்திதம் நீ கடகத்துல பிறந்தவனே நீ கடக லக்னம் புஷ்ய நட்சத்திரம் ஆகவே கிளம்பு. இது ஒரு அதிசயம், புஷ்ய நட்சத்திரம் ராமனுக்கு சம்பத்தி யோகம். தாராபலம் பார்த்தா புனரசோதுக்கு புஷ்யம் சம்பத்து தாரை, சம்பத்து தாரையில பட்டாபிஷேகம் வச்சு அதை நின்றுத ஏன்னா பின்னால ராமனுக்கு வெற்றி என்ற சம்பத்து கிடைக்க போடுது, அதனால இந்த பட்டாபிஷேகம் நடக்கிற அப்படின்னு பெரியவாள் எழுதுனான். ஆனா சம்பத்தாரைன்றது அவ்வளவு நல்ல தாரை, தாராபலம் பார்க்கறமோ இல்லையோ எப்பவுமே ரெஞ்சில் வந்ததுன்னா சம்பத்து தாரம் அது, அது உசந்த தாரம், அதை வாழ்க்கை எழுதுறா கதா லக்னம் புஷ்ய நட்சத்திரம் உன் ஜென்மாவுக்கு புஷ்ய நட்சத்திரம் சம்பத்து தாரையா இருக்கு, ஆகையினால நல்ல பொருதா வெளியிடுது எப்பவே ராமாயணம் எழுந்துவா. கௌசல்யா சுப்ரஜா ராமன் எழுப்புறார். ஜதா பகவதி ராத்திரி இது கார்த்தால எழுந்துருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கணும்னா எனப்படையே ராமா உன்னுடைய அனுகிரகத்தினால ராத்திரி நல்ல போதா போச்சு, இந்த ராத்திரி இருக்கு இல்லையா அது நல்ல பொழுதா போகணும், நல்ல பொழுதா போகணும்னா பகவானுடைய அனுகிரகம் போகணும். மேலே நேற்று ராத்திரி நல்ல போதா போயிருக்கு, சுப்ரபாதம் உன்னை சேவிக்க முடியறது, உன்னை பார்க்க வந்திருக்கேன். கத பகவதி ராத்திரி அகசிவம் உபஸ்திதம் உதயமாயிருக்கு, உதயமாயிருக்கு மங்களமா உனக்கு உதயமாயிருக்கு, பட்டாபிஷேகம் நடக்க போறது, ஆகையினால புத்திய சனரூல ரப்பனே ராமா அறிந்து எழுந்துரு குருகாரியம் அனந்தரம் காத்தால இருந்து தீர்த்தா மாதிரி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினார் கௌசல்யா ராஜா ராமா. ஏற்கனவே விஸ்வாமித்திரம் சொன்னான் கௌசல்யா சுப்ரஜா ராமான்ட்டு, இது ரெண்டாவது இடம் கௌசல்யா சுப்ரஜா ராமான்ட்டு, பின்னால விராதம் சொல்ல போனா கௌசல்யா சுப்ரஜா ராமான்ட்டு. கௌசலிக்கு அவ்வளோ ஏற்றம், கௌசல்ய மகனே தாப்பனார் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறார், எங்கே இருக்கான்னு கேட்டா மகிஷியா கைகேயா கைகேயோடு கூட உங்க அப்பா இருக்கார் அங்கே வந்து அவரை பக்கம் கம்யதாம் அத்த மாதம் சீக்கிரமா அந்த இடத்துக்கு நீ போயாகணும் அப்படின்ட்டு சுமந்தரர் ராமனை அழைச்சார். எம்பெருமான் ராமன் வரான், வெளியில வரைச்ச ரெண்டு ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் வால்மீகி பண்ணிருக்கார். நகிதஸ்மாதே மனக்கச்சிதே சக்ஷுஷோவ நருத்தமம், இந்த ராமனுடைய திவ்ய மங்கள ஸ்வரூபம் இருக்கு இல்லையா,
பட்டாபிஷேகத்துக்குன்னு அலங்காரம் பண்ணி என் அப்பன் வெளியில வரான், சர்வா அவரோட முதுமையா வெளியில வரான், ஜனங்கள்லாம் பார்க்கலாம் என்ன அழகு என்ன அழகு. நகி தஸ்மாத்து மனசு மனசு கொஞ்சம் கூட ஒத்திருக்கும் ராமனை விட்டு அணுல போகலாம், மனசு தானா கேட்டா வச்ச கண்ணு பார்க்காம ராமனையே பார்த்துருந்தாலாம். ராமன் அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிட்டு பட்டாபிஷேகத்துக்கு எழுந்து சொல்றான், ராமன்டேந்து பார்வையவாளால இருக்க முடியலையான் அவ்வளவு அழகா ராமன் எழுந்திருக்கிறான். அபிக்ராந்தோ பிராகமே, ராகவனுடைய அழகு இருக்கு இல்லையா, என் அப்பன் ராமனுடைய அழகு அது அவள் அப்படி இருக்கு. இன்னைக்கும் மதுராந்தகம் போனேன்னா ராமன்ட எனக்கு ஒரு தனி ஈடுபாடு உண்டு. ஸ்ரீராமன் இன்னைக்கு அந்த திருமண ஜனத்துல பக்கத்துல தேவையில என் அப்பனே ராமா இப்படி இப்போ இன்னைக்கு என்ன இருக்குதே, அன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் கவர்ந்தது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னா என்னால எழுதுல எஸ் ராமம் ந பஷ்யேத்து, யார் ராமனை பார்க்கலையோ யார் ராமனால் பார்க்கப்படவில்லையோ ராம ராமா பார்க்கணும். ராமன் பாரு நம்ம எழுதுல எந்த ராமோ ந பஷ்யதி, என் அப்பன் ராமன் பார்க்கலன்னு சொன்னா இந்த சரீரம் இருக்கோ இல்லையோ அது உள்ள ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மா நினைக்கிறதா போயும் போயும் இந்த சரீரத்துல இருந்து அவஸ்தப்படுறானே அது ராமனு தானும் பார்க்கல ராமனால பார்க்கப்படல, இந்த ரெண்டு மார்க்கிட்டும் இருந்திருக்கு. நம்ம எல்லாரும் நினைக்கணும் சர்வேஸ்வரனை பார்க்கணும், நாம அவனை பார்க்கணும், அவன் பார்வை நம்ம பேர்ல வேணும், நாம அவனை பார்த்தா தரிசனம், அவன் பார்வை நம்ம பேர்ல விழுந்தா சந்தர்ஷனம், அவன் பார்வை விழுந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு கிடைக்காததே கிடையாது. அப்படியே ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றதுக்கு காரணமே எனக்கு ஒரே சக்தி ராமனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் தான். நான் சம்ஸ்கிருத சிவன்மணி இல்லை, நான் தமிழ்ல வித்வான் இல்லை, ஐ ஆம் நாட் எ கிராஜுவேட். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இன்னைக்கு நான் ராமாயணம் சொல்றேன்னா என் அப்பன் ராமன் அவனுடைய பார்வை என் மேல இருந்திருக்கு, இந்த வஸ்து மண்ணா இருக்கணும்னு அவன் நினைச்சா நான் ராமாயணம் சொல்றேன். அடியனுடைய ராமாயண உபன்யாசத்துல என்ன ஏற்றம்னு கேட்டா ராமன் உள்ள இருந்து நீ பேசிடா குழந்த நான் இருக்கேன் நான் பார்த்துக்கலன்ட்டு நாளைய வரையில் அவன் தான் உள்ள விழுந்து சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாத தோன்றுகின்ற சோதினி அப்படின்னு அருள் அனுபவிச்ச மாதிரி ராமனை நாம பார்க்கணும், ராமனால் பார்க்கப்படணும். இப்படி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு வால்மீகி எழுதுறார். வால்மீகி ரெண்டு ஸ்லோகத்தை என்ன எழுதினான்னு கேட்டா அதுக்கப்புறம் ராமன் அந்த அலங்காரத்தை 14 வருடம் கழிச்சுதான் மன்னிக்கப்படுறான். ரெண்டு தேவை தரும் அசைச்சார் ஒருத்தர் என்ன அழகே என் அப்பன் பதன அழகா எழுதுறாங்க அழுதார் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகணும்னு மறுபடியும் பாக்குறதுக்கு இந்த ஒரு வருஷம் அவனை பார்க்க முடியாது, எல்லாரோட பார்க்க முடியாது, தெரியவால மண்டிட்டான் அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகில் ஈடுபட்டு ராமச்சந்திரன் ஏன் பேருன்னா சந்திரன் எப்படி மனசுக்கு குளுமையை கொடுக்கறதோ அப்படி பார்க்குந்தோறும் பார்க்குந்தோறும் குளுமையை கொடுக்கிற சாட்சா சர்வேஸ்வரன் ராமன் பட்டாபிஷேகத்துக்கு அலங்காரம் பண்ணவரான். அந்த அழக என்னன்னு சொல்றது ஜனங்கள்லாம் அந்த அழகில் ஈடுபட்டிருந்தா நாமும் அந்த அழகில் ஈடுபட்டு அப்படியே இருப்போம். ஏன்னா பின்னால வரப்புற சோகத்தை தாங்கிக்கிற சக்தியை ராமன் தான் கொடுக்கணும். ஆகையினால இந்த ராமன் அழகு எல்லாரையும் காப்பாற்றணும், ராமன் பார்வை எல்லார் பேர்லையும் வேணும், நாம ராமனை பார்க்கணும், ராமன் நம்ம பார்க்கணும், பரஸ்பரம் அந்த பார்வையினால கதையை சொல்றவா கதையை கேட்கிறவா கதையை பரப்புறவா அத்தனை பேரும் ராமச்சந்திரனுடைய அனுகிரகத்தினால சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது வால்மீகியுடைய எண்ணம்.